முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. தீ வைக்காமலே பாடுற ஐயனா கடவுள். சில பேர் முன்னே இட்டனா முற்காலத்திலே, பின்னைனா பிற்காலம்னு அர்த்தம் பண்ணுவேன், பிழை. ஐயனா கடவுள். உலகத்திலே மூன்று பொருள்கள் என்றைக்கும் உள்ள பொருள், பதி பசு பாசம். இந்த ஐயன்ற எழுத்திலே அந்த சுழி அகரத்தையும் நடு கோடு இகரத்தையும் கீழே எகரத்தையும் தெரிவிக்கும். ஆ இ யா மூணும் சேர்ந்தா ஐ, கடவுளுக்கு ஐயன்னு பேர். முதற் கடவுள் சிவபெருமான். கம்பநாட்டாழ்வாரும் திருமூர்த்திகளை சொல்லுகிற போது சிவனை சொல்லி பின்னே திருமாலை சொன்னார். பன்னகமும் நகிவெள்ளி பனிவரையும் பார்க்கடலுமே, சிவனும் அல்லன் திசைமுகன் அல்லன் திருமாலாம் அவனோடல்லன், அறநதிகன் உலகளந்த அரியதிகன் என்ற. ஆகவே முதற்கடவுள் சிவபெருமான். முன் ஐ இட்ட தீ முப்புறத்திலே, முதற் கடவுளாகிய சிவபெருமான் இட்ட தீ முப்புறத்தில், பின்னைனா லட்சுமி நப்பின்னை. இலங்கையில் யார் தீ வச்சது? அனுமானா விபீஷ்ணாழ்வார் சொன்னார். கோ நகர் முழுவதும் உனது கொற்றம், ஜானகி எனும் பெயர் உலகின்ற அம்மனை ஆனவள் கற்பினில் வென்றது, அல்லதோரு வானரம் சுட்டதென்று உணர்தல் மாட்சியோ. அண்ணே ராவண, இந்த இலங்கையிலே ஒரு குரங்கு நுழையுமா? நுழைந்தாலும் தீ வைக்குமா? தீ வைச்சாலும் தீ பிடிக்குமா? கோ நகர் முழுவதும் உனது கொற்றம், ஜானகி எனும் பெயர் உலகின்ற அம்மானை ஆனாவள் கற்பினில் வென்றது. ஆகவே பின்னை லட்சுமி இட்ட தீ தென்னிலங்கை. அன்னைனா குண்டலி சக்தி, யோக சக்தி. யோக மார்க்கத்திலே குண்டலி சக்தி எழுந்து தீ வரும். அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, இந்த மூன்று தீயும் உண்மையானால் யானை இட்ட தீ மூழ்க மூழ்கவே. அந்த வாழை மரம் பத்தி எரிஞ்சு தாயார் திருமேனி வேகு, சுவாமிகள் கதறுகிறார்கள். வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பராகுதே பாவியேன் ஐயகோ. திருமேனி எல்லாம் வேகுது, ஆனால் சுவாமிகள் சொல்லுகிறார்கள், மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தி எடுத்த கை வேகுதே. இந்த கைதானே எனக்கு எண்ணெய் தேய்ச்சது, இந்த கைதானே எனக்கு மலஜனம் அள்ளியது, இந்த கைதானே என் கண்களுக்கு மை தீட்டியது, என்னை வளர்த்தி எடுத்த கை வேகுதே. வெந்தாளோ சோணகிரி வித்தகா உன் பாதம் வந்தாளோ என்னை மறந்தாளோ. பிறகு நிஷ்டானுபூதியில் இருந்தார். மறுநாள் வீற்றிருந்தாள் அன்னை வீதியனில் இருந்தாள், நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள், பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் ஈதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமேயாம். தாயாருடைய அந்தியேற்றி முடித்த உடனே அந்த ஊரை விட்டு புறப்பட்டு